இப்போதைக்கு ஜானகி நினைவு வராது. அவ அதிர்ஷ்டசாலிங்க. இந்த வேதனை எல்லாம் தெரியக்கூடாது. முருகன் அவளை படுக்கையிலேயே போட்டு வச்சுட்டாரு டாக்டர். மிஸ்டர் குமாரசுவாமி. ஆமா டாக்டர், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. தெரிஞ்சு இந்த வேதனை எல்லாம் அனுபவிக்கிறத விட தெரியாமலேயே இப்படி மூர்ச்சையாக கிடைக்கிறது தான் நல்ல. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியாது டாக்டர், அங்க மகன் இங்க மனை, யாருக்கு என்ன ஆயிடுமோ, இதுதான் நடக்கும். அந்த வேதனையை நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு டாக்டர். கோபி கிடைச்சிடுவாங்கிற ஒரே ஆசை, குருட்டு தைரியத்தோடு ஏதோ நடமாட்டு இருந்தேன் டாக்டர். ஆனா இப்போ அந்த தைரியம் கூட இல்லை. அதை கேட்டா எனக்கு கூட இருக்க மாட்டா டாக்டர். இல்ல டாக்டர், எனக்கு இனி வாழ்வே கிடையாது டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் குமாரசுவாமி. அழாதேம்மா, அந்த காட்டு மிருகம் இனி இங்க வந்தா கொன்னு போடுவோம். ரொம்ப வலிக்குதா டாமி? அது என்ன செய்யும், டாக்டர் கிட்ட சொல்லி மருந்து போட சொல்றேன். அழாதேம்மா. Tommy! Tommy!
அம்மா டாடி நமக்கு லெட்டர் எழுதி இருக்காங்க கேக்குறியா கோபி உங்க அம்மா அப்பா உன்னை மறக்கவே இல்ல பாபு உன்னை பாக்க துடிக்கிறோம் தமி நம்மள பாக்க துடிக்கறங்களா நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செய்துக்கிட்டு இருக்கோம் பயப்படாதே பாபு அம்மா டாடி நீ இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியணும்னா கீழே உள்ளபடி செய் அடே லெட்டர் கிழிஞ்சு போச்சே அதுல என்ன இருக்குதோ